நீலகண்ட தீட்சிதர் தன்னுடைய ஆனந்தசாகர ஸ்தவம்ங்கிற ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார். பிரம்மேஷ கேசவ முகைர் பௌவிக்குமாரைஹி பர்யாயத பரிகிரகீத விமுக்த தேசம் உத்சங்கம் அம்ப தவதாசியசி மே கதாத்வம் மாத்ருப்ரியம் கிளஜடம் சுதமாமனந்தி. அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவா எல்லாரும் அம்பாளினுடைய மடியில் உட்கார்ந்துட்டுருக்கா. அதாவது இங்கே அம்பாளுங்கிறது சக்தி ஸ்வரூபமான அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம். எப்படி வந்து சிவஹ சக்தியாயுக்தோ யதிபவதி சக்தஹ பிரபவிதும், அந்த சிவனானவர் அந்த சக்தியோடு சேர்ந்து இருந்தாது தான் அவருக்கு வந்து பிரவிருத்திங்கிறதே. அதனால் அதஸ்துவாம் ஆராத்தியாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிறப்பி, அவளை அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யத்தை ஆராதிக்கிறது யார் அப்படின்னா ஹரிஹரன் அந்த பிரம்மா. அப்படி இருக்கிற சக்தி ஸ்வரம் ஸ்வரூபமாக இருக்கிற அம்மா ஒன்று, ஹே அம்ப அம்மாவே, பிரம்மேஷ கேசவ முகைஹி, பிரம்மா சிவன் விஷ்ணு இவா மூணு பேரும் பகுபிகி குமாரைஹி, இந்த மாதிரி பல குமாரர்களினுடைய குமாரர்களினால் பரியாயதக பரிகிரகீத விமுக்த தேசம், உன்னுடைய பரியாயதக அப்படின்னா திரும்பி திரும்பி மாறி மாதிரி ஒத்தர் ஒத்தர் உன் மடியில் உட்காந்துக்கிறா, பரிகிரகீத விமுக்த தேசம் உன்னுடைய அந்த ஊர் உன்னுடைய அந்த மடியில் ஒத்தர் ஒத்தர் மாற்றி மாற்றி உட்காந்துக்கிறா. தவ அப்படிப்பட்ட உன்னுடைய உற்சங்கம் அந்த மடியை துவம் நீ மே எனக்கு கதா எப்பொழுது கொடுப்பாய் அப்படிங்கிறார். ஏன் நீலகண்ட தீட்சிதர் இவா எல்லார விட தனக்கு அந்த மடி வந்து உகுந்த இடம் அப்படின்னு நினைக்கிறாரா? ஆமாம். ஆனால் என்ன ஒரு நோக்கத்தில் அவர் நினைக்கிறார் அப்படின்னா, மாத்ருப்ரியம் கிளஜடம் சுதமாமனந்தி, வீட்டில் ஒரு நாலு குழந்தை இருந்தது அப்படின்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தை மேலே தான் அக்கறையும் அரவணைப்பும் ஜாஸ்தி காமிப்பா. அதனால் நான் ரொம்ப ஜடமாக இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைகள்லாம் ஏற்கனவே புத்திசாலியான குழந்தைகள் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே, ரொம்ப ஜடமாக இருக்கிற எனக்கு அந்த இடத்த கொடுத்துருமா? ஏன்னா அம்மாவுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னா எந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த குழந்தைய தான் பிடிக்கும்.